வணக்கம் நேயர்களே, திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ப்ளஸ் டூ படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த கோர்சஸ்லாம் வந்து படிக்கிறப்ப என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து நீங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல்வேறு துறைகள் இருக்குது. அந்த பல்வேறு துறைகள் வந்து பலவிதமான கோர்ஸ் படித்தவங்கலாம் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு துறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கோர்சஸ் வந்து பற்றி பேசணும். அந்த கோர்சஸில் படித்து முடிச்சிங்கன்னா என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் போகும் அப்படின்னு பேசணும். இனிமேல் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு வந்து என்ன மாதிரி கோர்சஸ் படிக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய முதல் டாபிக் பார்த்திங்கன்னா, ஐடி அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு கல்லூரினாலும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட மேஜர் பிளேஸ்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இன்ஜினியரிங்கில் எடுத்தோம் அப்படின்னா, வந்து எந்த ஒரு கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களோட மேஜர் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னா, எல்லா மாணவர்களையும் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் செக்டரில் தான் மேக்ஸிமம் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் செக்டரில் வந்து என்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்குது, எதனால் வந்து இவ்வளோ மாணவர்களுக்கு வந்து அதில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐடிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை செமி கண்டக்டர் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு செமி கண்டக்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அது மாதிரி தயாரிக்கிற கம்பெனிகள், அதுக்கப்புறம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட இப்போல்லாம் வந்து ஐடி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், நம்ம வீடுகளுக்கும் கடைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடிங் வந்து இப்போ நிறைய பண்ணுறாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு மூலையில் 4-5 பேர் வீட்டில் இருக்கும், இல்லைனா வந்து 4-5 கடையில் இருக்கும், பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கிடைக்குது. ஒன்று மொபைல் வழியாகவோ இல்லை ப்ராட்பேண்ட் வழியாகவோ அவங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாதா இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த செக்டர் வளர்ந்து நிற்குது இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் டிவிஷனில் வந்து கொண்டு வராங்க. அவங்க வந்து இந்த ஐடி ஃபீல்டு வந்து 3 மேஜர் டிவிஷனஸாக பிரிக்கலாம். அதில் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கலாம், அதாவது அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து மக்களை வந்து யூஸ் பண்ண வைப்பாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓரியன்ட் கம்பெனிஸ் வந்து செய்கிற வேலை, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். சில கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வாங்கி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் கொடுப்பீங்க, அதுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மக்களை யூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக்கு, ஜிமெயில், இல்லை அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிக்டாக் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கேம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இந்த மாதிரி கேம்ஸ், கால் ஆஃப் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன், இல்லை ஏதோ வாட்ஸ்அப்பு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி அதை மக்களை யூஸ் பண்ண வச்சு அது மூலமாக வந்து அவங்களை ஏர்ன் பண்ணுறாங்க. சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வாங்குவீங்க ஒரு பில்டிங் சாஃப்ட்வேரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து செய்கிறது. ஸோ இதெல்லாம் சர்வீசஸ். ஸோ இந்த ரெண்டு வகையான விஷயங்களும் வந்து ஒரு செக்டர் வந்து பண்ணுது. இன்னொரு செக்டர் வந்து ஹார்ட்வேர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், செமிகண்டக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சொன்னோம், ஹார்ட்வேருங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹோம் அப்ளையன்சஸில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லி போகிறதுனால எல்லாத்துலேயும் இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபீட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர், அப்புறம் ஹார்ட்வேர், அப்புறம் செமிகண்டக்டர், இந்த 3 ஏரியா தான் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் வந்து யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி
மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இதில் தான் அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த வேலைவாய்ப்புகளில் வந்து உள்ளார போகிறாங்க. அதுபோல் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மாணவர்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் பிரான்ச்சஸ், ஸோ அந்த மாதிரி மாணவர்களும் நிறைய பேர் போகிறாங்க. சில மாணவர்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் பண்ணி போகிறாங்க. ஏன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டிகிரியை விட இந்த மாதிரி சர்டிஃபைட் கோர்சஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல்டு வந்து உள்ளார போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி வந்து மிகவும் எளிமையாக வந்து என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது, அதில் வந்து என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பேச போகிறோம் ரெகுலராக. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.